Hi friends, welcome to Teju's Kitchen. நம்ம சேனலை first time பாக்குறீங்களா? மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon press பண்ணுங்க. வாங்க சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். சோ நிறைய பேர் வந்து அவங்கவங்க ஊர் திருவிழா வந்து இது வந்து ஞாபகப்படுத்தும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது ஆம்பூர் ஏகஸ்பா வந்து கங்கையம்மன் திருவிழா வந்து நடந்துச்சு நேத்து. சோ அத தான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ இது வந்து என்னோட பார்ட்டி ஊர். சோ அங்க நடந்த இன்சிடென்ட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அங்கே நடந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படியெல்லாம் போச்சு இந்த வருஷம் நான் வந்து ஆக்சுவலி போக முடியல. ஸோ எனக்கு கிடைச்ச சில கிளிப்பிங்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி அது ஒரு மெமரியாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங்லேருந்து சாமி கிளம்புறதுலேருந்து ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற வரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் ஒரு 4 o'clock போல் அம்மன் வந்து குருசை கோவிலேருந்து கிளம்பி இங்கே கங்கை அம்மன் கோவிலுக்கு வந்து வருவாங்க. ஸோ வழி முழுக்க வந்து பூஜைகள் வந்து நடக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்காரும் வந்து பூஜை கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் இப்படி தான் சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு தாய் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போனால் எப்படி ஆனந்தம் இருக்குமோ அதே ஆனந்தத்தோடு அம்மா வந்து கிளம்பி வராங்க. ஸோ தாய் வீட்டுக்கு வந்து கிளம்பி வரதா ஒரு ஐதீகம். ஸோ அப்படி தான் நான் வந்து கதையை வந்து கேட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது வந்து கரெக்ட்னு எனக்கு தெரியல. தப்பாக இருந்தால் வெரி வெரி சாரி. கமெண்டில் வந்து கரெக்டான ஸ்டோரி வந்து போடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக அலங்காரத்தோடு கிளம்பி வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பூஜையெல்லாம் பண்ணி கண் திறப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 4 o'clock வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கண் தொடர்ந்து எல்லா ஏரியாவும் வந்து ஆனந்தமாக ஆட்டம் போட்டுட்டு வந்து அம்மன் வந்து கிளம்பி வந்து வருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக நேரில் நானே வந்து போய் ஷூட் பண்ணும் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கோம். அந்த அம்மா வந்து பிளஸ் பண்ணி அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும். ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் வந்து போகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பா அடுத்த வருஷம் நிறைவேற்றி வச்சுட்டா அப்படின்ட்டு அது என்ன வேண்டுதல் அப்படின்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும். ஸோ அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப அழகான முகம் வச்சு ரொம்ப அலங்காரத்தோடு அந்த மூக்குத்தி அதெல்லாமே போட்டு சூப்பராக வந்து ரெடியாகி வந்து அம்மன் வந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி போகிற அம்மன் வந்து பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து எல்லா ஏரியாலேயும் உள்ள இந்த மாதிரி சிலம்பாட்டம் ஆடுறவங்க வந்து அவங்கவுங்க குரூப்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் மாமா பையன், இது வந்து இங்கே இருக்கிற குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவன் தான் வந்து எங்கள் மாமா பையன். ஸோ அவனை வந்து சிலம்ப சுற்றுறான். ஸோ வந்து சூப்பராக வந்து ஆடிருந்தாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து யார் வந்து வின்னோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ். இது வந்து முன்ன நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முன்ன நாளே வந்து எல்லா ஏரியாலேயும் போய் ஆடி காட்டுவாங்க. ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க அதில் யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ திருவிழா வந்து கிட்டத்தட்ட 1 week நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடியேற்றி காப்பு கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கரகம், அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு வந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலம்ப ஆட்டம் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அம்மன் சிறுசை வந்து மெயின் ஃபெஸ்டிவல் வந்து நேற்று வெனஸ்டே நடந்து முடிஞ்சது நல்லபடியாக. ஸோ இப்போ வந்து அம்மன் வந்து கிட்டக்கிட்ட வந்து கோவிலில் வந்து நிரங்கிட்டாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே வந்து இப்படி தான் வந்து கொண்டுட்டு போவாங்க. ஸோ கொண்டுட்டு போய் அங்கே வந்து அம்மாவுடைய உருவம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் இந்த சிறசை வந்து வச்சுருவாங்க. ஸோ புடவைலாம் கட்டி நகைலாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது வந்து ஊர்வலமாக வந்த இந்த சிறசை வந்து கொண்டு போய் சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி கொண்டு போய் அங்கே வந்து வச்சுருவாங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரவுண்ட் இது வந்து கோவிலில் போய் ரீச் ஆகிறதுக்கு 12 o'clock கிட்ட ஆயிடும். ஸோ 12 o'clock கிட்டேருந்து 1 o'clock வந்து தரையை வந்து மூழ்குவாங்க. ஏன்னா வந்து ராகுகாலமும் எம்மகண்டமும் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து தரையை வந்து மூழ்கிடுவாங்க. ஸோ அம்மன் சிறசு வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை தட்டி சந்தோஷமாக வந்து இதை ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சில சம்பிரதாயம் வந்து நடக்கும். ஸோ கத்தி கொண்டு வந்து ஒரு 3 வாட்டி வந்து போய் போய் வருவாங்க. எனக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்ன அப்படின்னு தெரியல. அதாவது வந்து
அதோடய ஸ்டோரி வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஏரியாலேயும் வந்து கங்கை அம்மன் திருவிழா வந்து நடக்கும். ஸோ இது வந்து எங்கள் ஏரியாவில் நடந்தது அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நடந்த பின்னாடி தரையை மூடிட்டு ஒரு மணி போல் திரும்ப வந்து தரையை வந்து திறப்பாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடத்தி வைப்பாங்க. ஸோ திருக்கல்யாணம் வந்து 1:00 மேலே நல்ல நேரம் பார்த்து நடத்தி வைப்பாங்க. ஸோ அப்போயும் வந்து ஜனங்க வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து அம்மனை வந்து எடுக்கிற வரையும் வந்து மாவிளக்கு போடுறவங்க ஃபேமிலியோடு வந்து கங்கை அம்மன் கோவிலும் எல்லையம்மன் கோவிலுக்கும் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு வந்து ரிட்டர்ன் போவாங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக ப்ராப்பராக இல்லைன்னா சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ எனக்கு கிடைச்ச கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து வராமல் பார்க்க முடியாமல் இருக்கலாம், இல்லை இது பார்த்து உங்கள் ஊர் திருவிழா வந்து ஞாபகம் வரதாக இருக்கலாம். ஸோ நானும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், மொத்த ஃபேமிலியுமே அங்கேயே இருக்கிறதுனால அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நல்லபடியாக வந்து சாமி வந்து உக்காந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து திருமணம் தான் நடக்கும். ஸோ அது வந்து அந்த திருமணம் நடக்கிற ஃபோட்டோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபெஸ்டிவல் வந்து சூப்பராக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதான் ஈவினிங் போல் எல்லோரும் வந்து இந்த மாவிளக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி வந்து பூஜைகள் எல்லாம் நடக்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை வந்து ஒரு 8:30 போல் வந்து கிளப்பி விடுவாங்க. ஸோ கோவிலேருந்து கிளம்பி ஒரு ஆற்றுக்கு அடியிலையும் அப்படி இல்லைனா ஒரு கிணத்துக்கு அடியிலையும் வந்து உடக்கழிக்கிறது அப்படின்ட்டு சம்பிரதாயம் நடக்கும். அதாவது வந்து இப்போ பூஜை நடந்தது எல்லாமே வந்து அங்கே கொண்டு போய் சில சம்பிரதாயமெல்லாம் பண்ணி உடக்கழிச்சிட்டு திரியோ வந்து மஞ்சள் சுத்தி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து திரியோ அடுத்த வருஷம்தான் வந்து திரியோ எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கரகமும் சிரசும் வந்து ஒன்றா வந்து திரியோ ஊர்வலமாக வந்து போகும். போய் ஆத்தடியோ குளத்தடியோ வந்து உடக்கழிச்சிட்டு திரியோ வந்து மஞ்சள் துணியை சுற்றி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ இப்படி தான் வந்து திருவிழா நடக்கும். ஸோ இன்னும் திருவிழாவில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு ஹாப்பியாக நம்ம கலந்துருவோம். பட் இந்த வருஷம் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் சூப்பராக வேணுக்கெல்லாம் நிறைவேறி நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் நம்பிக்கை கூடு வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டான பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.